ஆவியானவர் ஆதியிலே ஆதியம் 1:2 ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அப்பவே ஆவியானவர் இருந்தாருங்க. மனசாட்சியின் காலத்திலேயும் இருந்தார். வேதாகம் கால் முழுவதும் இவர்களுடைய சரீரம் மீட்கப்படுதோ அப்படின்னா மதுரம் அடைகிறதோ, இவருடைய மண்ணான சரீரம் தேவனுடைய மகிமின் சரீரமாக மீட்கப்பட்டு ஆவியானவரால் வளர்க்கப்பட்டு மனுஷர்களையும் இந்த குரூப்பை மட்டும் அவர் தனக்கென்று பிரித்து எடுத்துக் கொள்கிறார். இவர்களை செலக்ட் பண்ணி இவர்களுடைய சரீரம் மட்டும் சரீரம் மீட்பாகி எவ்வளவு சரீரம் இந்த மண்ணான சரீரத்தில் இருந்து மகிம் சரீரமான நிலையை மீட்படுகிறாங்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரரானவர்கள். தேவன் அவருடைய சாயலூபம் மகிமே ஜீவன் எங்கெல்லாம் இருக்கோ அவங்களை தேடி வருகிறார். அந்த ஆதாமை தேடி வருகிறார். ஆதாம் ஏவால் தேவனை தேடி போகணுங்க, தேடி வர்றாரு. ஓ, ஏன் சாயல், ஏன் ரூபம், என்னுடைய ஜீவன் என்ன, அவன் ஜீவாத்மாவன் சாகாதவன், அவன் என்னடி உயிரோடு இருக்கிறவன் என்ற நிலைக்குட்பட்ட ஆதாமே தேவன் ஆதியா 3:8 முடி அனிதனும் பகல் குளிர்ச்சியான வேலையிலே ஆதாமை தேடி வருகிறான். ஆபிரகாம் சாய் யாக்கோபு இந்த 3 பேரை எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த 3 பேரிலுமே தேவன் வழிக்கு வந்து சிறைக்கிறார தவிர, சாட்சி கொடுக்கிறார தவிர, கடைசி நாட்களில் பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டியாக தன் புருஷ அவள் நோக்கம் எல்லாம் தன் மனவாளன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகிறவர்களாய் தேவன் எவர்கள் எவர்களை தன் சிருஷ்டிகள் எல்லாரிலும் முதற் பலன்களானவர்களாய் தேவன் உண்டாக்கினாரோ அவர்கள்தான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் பூமியின் மனுஷர்களின் தமக்கென்று ஆவியின் முதற் பலன்களானவர்களால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ரோமர் 8:23 வாசிங்களே. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகி புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற இவர்கள் ஆவி ஆவியானவர் ஆதியிலே ஆதியம் 1:2 ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அப்பவே ஆவியானவர் இருந்தாருங்க. மனசாட்சியின் காலத்திலேயும் இருந்தார். வேதாகம் கால் முழுவதில் இருந்தாருங்க. ஆனால் ஆவியானவரால் தேவனுக்கு உரியவர்கள் என்று மனுஷர்களிலேயே முதற் பலன்களானவர்களாய் எவர்களை தேவன் தம் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தாரோ என்றால் ஜெனிப்பித்தார உண்டாக்கினாரோ அவர்கள்தான் சத்தியவான்கள், அவர்கள்தான் முதற் பலன்கள் ஆனவர்கள். இவர்களை பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் முதற் பலன்களானவர்களாய் இவர்களை வளர்ப்பித்து பூர்ண ரூபதியிலான தகுதியை வைத்து இவருடைய சரீரம் மீட்கப்பட செய்கிறார். சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை இவர்களுக்கு தருகிறார். இவர்களுடைய சரீரம் மீட்கப்படுதோ அப்படின்னா மதுரம் அடைகிறதோ, ஆவியின் முதற் பலனை பெற்றதால் நாம் கூட பாரம் சுமந்து தவிக்கிறோம். எதுக்காக? சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் எவருடைய மண்ணான சரீரம் தேவனுடைய மகிமின் சரீரமாக மீட்கப்பட்டு ஆவியானவரால் வளர்க்கப்பட்டு மகிமின் சரீரமாய் அது மறுமடுகின்ற சரீரமாய் தேவனுடைய அனாதி தீர்மானத்தினுடைய எவர்களே தேவன் தம் ஆவியானவரால் ஆவியின் முதற்பலன் அவருடைய பரிசுத்த ஆவியானவரே எல்லா மனுஷர்களையும் இந்த குரூப்பை மட்டும் அவர் தனக்கென்று பிரித்தெடுத்துக் கொள்கிறார். அவர்களுக்கு தான் சத்தியத்தை போதிக்கிறார். சத்தியத்தை இந்த இவங்க சிருஷ்டிப்பு சத்திய வசனத்தின்படி இப்ப ஏசப்பாய்படி பரிசுத்த ஆவியானவரால் ஜெனிப்பிக்கப்பட்டார். அதனால் அவர் பரிசுத்தமாக்கப்பட்டார். தேவகுமார் என்ன பட்டார் அல்லவா? அது போல மனவாளன் இயேசுவுக்கென்று
சத்திய வசனத்தினால் முதற் பலன்கள் ஆனவர்களாக உண்டாக்கப்பட்டவங்க. பரிசுத்த ஆவியானவர் இவர்களை பிரத்யேகமாக ஒரு ஸ்பெஷல் இவர்களை செலக்ட் பண்ணி இவர்களுடைய சரீரம் மட்டும் சரீர மீட்பாகி எவ்வளவு சரீரம் இந்த மண்ணான சரீரத்தில் இருந்து மகிம் சரீரமான நிலையை மீட்படுகிறாங்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரரானவர்கள். இதைத்தான் வெளிப்பட 21:3 நான் அவர்களுடைய தேவனாக இருப்பேன், அவர் நடுவே உலாவி அவருடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவருடைய தேவனாய் இருப்பேன். இவர்கள் தான் வெளிப்படுத்த 21:7 ஜெயம் கொண்டவர்கள். இந்த ஜெயம் பெற்றவர்கள் தான் இவருடைய பூமியில இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வெளிப்படுத்த 14:3 வாஸ்தவம் பாருங்களேன். பூமியில் இருந்து இவர்கள் மனுஷர் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலன்களாக மீட்கப்பட்டவர்கள். அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, அப்போ மோசேக்கு தேவன் ஏன் எனக்கு ஒரு சர்ச்சை கட்டமாக சொல்லியிருக்கலாம் தான், எந்த சூழ்நிலையில சொல்றாருங்க? ஆதியாகமம் 1 தேவன் ஆதியாகமம் 1:27 தேவன் மனுஷனை தேவசாயலாக உண்டாக்கினார், அவனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி அவர்களோடு அனுதினமும் அவர்களை தேடி ஏச போறாருங்க. பாருங்க அவருடைய சாயல் அவருடைய ரூபம் அவருடைய மகிமை தான் சரியான மீட்புங்க. ஆனால் சிருஷ்டிப்பிலேயே தேவனுக்கு என்றவனாக சிருஷிக்கப்பட்டான். ஆனபடியால் தேவன் அவருடைய சாயரூபம் மகிமை ஜீவன் எங்கெல்லாம் இருக்கோ அவங்களை தேடி வருகிறார். அந்த ஆதாமை தேடி வருகிறார். ஆதாம் ஏவாள் தேவனை தேடி போகணுங்க. அவங்க ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்ன வேலையை செய்ய அவங்க ஏதேன் தோட்ட வேலை செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏசப்பா தேடி வர்றாரு. ஓ ஏன் சாயல், ஏன் ரூபம், என்னுடைய ஜீவன், என்ன ஜீவாத்மாவன் சாகாதவன், அவன் என்னடிக்கு உயிரோடு இருக்கிறவன், எந்த நிலைக்குட்பட்ட ஆதாமே தேவன் ஆதியா 3:8 முடி அனிதன் பகல் குளிர்ச்சியான வேலையிலே ஆதாமை தேடி வருகிறார். இந்த நிலை மாறினது. முருவாணியானார்கள் பாவம் செய்து ஆதியாம் 6 இந்த மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவனுடைய இருதயம் மகாவசனப்பட்டது. அதன் பிறகு நோவா பிரிய இல்லை, ஜலப்பிரவாகத்தினால் ஜன அழித்தார். கர்த்தரி பிள்ளைகளே, நோவாவுக்கு பிறகுங்க தேவன் முற்பிதாக்கள் இருக்காங்க, ஆபிரகாம் இசாக் யாக்கோபு, இந்த 3 எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த 3 தேவன் வழிக்கு வந்து சிறைக்கிறாரே தவிர, சாட்சி கொடுக்கிறார் தவிர, இந்த 3 ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்களேன், ஆண்டோட பிராமிசஸ் அவரே கீழே குனிஞ்சிட்டு நகைச்சார்லே சிரிச்சார் இல்லையா, அப்படின்னு கர்த்தர் சொன்ன வான வெளியவா வானத்து நட்சத்திரம் எண்ணிப்பார், சிரிக்கிற தலை குனிஞ்சிட்டு ஆபிரகாம் சாரா. தேவனை பரியாசம் இருக்க காரியம். ஆனாலும் ஆபிரகாம் நீதிமான், வேற வழியில் அப்பிதாவுக்கு ஈசாக்க போறேன். ஈசாக்கு ஓரளவுக்கு அவர் பூர்ண பரிசுத்தவான் இல்லாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு பாவம் செய்யாதவன். 3 நிலை யாக்கோபு. யாக்கோபு என்றாலே ஏமாற்றுக்காரன், எத்தன் பொய்யன், முற்பிதாக்கள் இவர்கள் பிரச்சனை தான். ஆனாலும் கூட தேவன் வேறு வழி இல்லாமல் அவர்களை சிநேகிக்கிறார். இந்த நிலைப்பாடு மாறி நியாய மனசாட்சி காலம் முடிந்து நியாயப்பிரமாண காலம் வருது மோசேயின் மூலமாக. அப்போ மோசேயின் தேவன் தெரிந்து கொள்கிறார். மோசேயை அழைத்து யாத்திரை 3 நீ வா எகிப்தில் படுகிற என் ஜனமுடைய பாடுகளை நான் காண்கிறேன், அவருடைய கூக்குறை சம்பந்த 8 போய் கூட்டிட்டு வா, வீட்டுக்கு கொண்டு வந்து
இந்த மலையில வந்து எனக்கு ஆர்வம் செய்யு சொல்லி ஆட்டன் 3:12 சொல்றாரு. உடனே மோசே ஒத்துக்கொண்டாரா? எத்தனை சாக்கு போக சொல்கிறார், ஆண்டவரே நான் அப்பதான் அங்கிருந்து ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு வந்த ஆண்டவர் எகிப்தியனே, நான் போக மாட்டேன் ஆண்டவரே, இல்ல போன உன்னோடு கூட இருக்கேன் ஆண்டவரே, நான் திக்கும் மந்தனாவை உடைய ஆண்டவரே, நான் போக முடியாத ஆண்டவர், எத்தனை சாக்கு போக்குகள், நான் கூட இருக்கிறேன் நீ போன்னு சொல்றாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு கீழ்ப்படியாத ஜனங்கள் வாழுகிற காலம். நீ மோசையின் பெரிய எடுத்துக்கொள்ளுங்களேன், எகிப்திருந்து அழைக்கப்பட்டாலும் மீட்கப்பட்ட அத்தனை பேருமே காலங்கள் போகலைங்க. யோசுவா காலை இப்ப 2 பேர் போனாங்க, ஆனா எண்ணிக்கை குறைஞ்சது 1,800,000 மேற்பட்டவர்கள்.